ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்லேட்டு குச்சி சேனல். இப்போ இதில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆப்டிடியூடில் நம்பர்ஸ் நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சம் என்னென்னு பாருங்கள். இது ரெண்டு நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரும் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 137, 319. இது ரெண்டும் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, 137 இந்த நம்பரை ப்ரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். 137 அப்படியே எழுதிக்கோங்க. அது வந்து ப்ரைம் நம்பராக இல்லையாங்கிறதுக்கு நம்ம பின் வச்சுக்குவோம். இதில் ஃபார்முலா பாருங்கள், என் ஸ்கொயர்ட் ஈக்குவலாக இருக்கணும், அல்லைனா என் ஸ்கொயர்டு வந்து பெருசாக இருக்கணும், பி வந்து கம்மியாக இருக்கணும் வேல்யூ. அதுக்கு நம்ம என் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். என் ஸ்கொயர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இங்கே பாருங்கள். இப்போ லெவன் ஸ்கொயர்டு எடுத்துக்கோங்க. லெவன் ஸ்கொயர்டு வந்து நம்ம ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், மல்டிப்ளிகேஷனை நான் ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி சொல்லியிருப்பேன். லெவன் ஸ்கொயர்டுக்கு வந்து 11 × 11 வந்து இந்த மாதிரி ஈஸியாக எழுதிடலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த 11 அப்படியே இருக்கட்டும். இந்த 1 + 1, 1 + 1, 1 இருக்கிறத வந்து இப்படி எழுதிக்கணும். 1 + 1 அது வந்து 2 வரும். அதுக்கடுத்து வந்து என்ன எழுதணும், இந்த இருக்கிற 1 நம்பரையும் கடைசி இருக்கிற 1 நம்பருக்கும் நடுவில் வந்த வேல்யூ வந்து போடணும். 1 - 1. என்னோடய பழைய வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அடுத்து பாருங்கள், 12 ஸ்கொயர். இதுக்குமே நீ என்னோடய பழைய வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்திருப்பேன். 12 × 12 அப்படின்னா, அந்த 12 மட்டும் நம்ம 10 + 2 பிரிச்சுக்கலான்னு உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், புரிஞ்சிடும். நான் டைரெக்டாக இதில் எழுதிட்டேன். 12 × 10 120. அதுக்கடுத்து 12 × 4 24. அதுக்கடுத்து பாருங்கள், இதை ஆட் பண்ணால் 4, இதை ஆட் பண்ணால் 4, 1 1 4 4. 11 ஸ்கொயர்னால் 121, 12 ஸ்கொயர்னால் 144. அப்போ வந்து 137 வந்து 121 144 நடுவில் தான் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்முலா படி, 1 ஈக்குவலாக இருக்கணும், அல்லைனா அதை விட பெருசாக இருக்கணும். இப்போ இதோட பெருசாக இருக்கிறது வந்து 144. அப்போ வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து 12 ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ வந்து 12 ஸ்கொயர் இப்படி போட்டுக்கோங்க, 137. அப்போ வந்து 12 ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயரால் 12 ஸ்கொயர்டு வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதுங்க. என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸுக்கு 12 ஸ்கொயர் வரைக்கும், 2, அதுக்கடுத்து வந்து 3, அதுக்கடுத்து வந்து 5, அதுக்கடுத்து வந்து 7, அதுக்கடுத்து வந்து 11. இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பரும் இந்த 137 டிவைட் பண்ணணும். ஃபுல்லாக டிவைட் பண்ணணும், பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகுமா? ஃபுல்லாக டிவைட் ஆகாது. 3 டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகாது. 5 டிவைட் பண்ணுங்கள், அதுவும் டிவைட் பண்ணாது. 7 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகாது. 11 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகாது. இப்போ எந்த நம்பராலேயுமே இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ வந்து எதாலேயுமே என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைம் நம்பர்னால் 1 கொடுத்துருக்க நம்பராலையும் டிவைட் ஆனால் தான் அது ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். 2 ஃபேக்டர்ஸ் வந்தால் ப்ரைம் நம்பர்னு வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், இது வந்து 137 மட்டும்தான் டிவைட் ஆகும். அதனால் இது வந்து ப்ரைம் நம்பர், சரியா? இது வந்து 137 ப்ரைம் நம்பர் தான், இது எதாலையுமே டிவைட் ஆகாது. ஸோ வந்து இது ப்ரைம் நம்பர், நீங்கள் எழுதிடலாம் டைரெக்டாக. அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 319. அதை எழுதிக்கோங்க, 319. இதுக்கு பாருங்கள், 18 ஸ்கொயர் எப்படி பிரிக்கணும், 18 × 10 = 180. 18 × 8 = 144. இப்போ ஆட் பண்ணுங்கள், 4 8 4 3 2 4 324. 18 ஸ்கொயர்னால் 324. அப்புறம் 70 ஸ்கொயர், அதே மாதிரி தான் பிரிக்கணும். 17 × 10 = 170. 17 × 7 = 119. ஆட் பண்ண வந்து 289 வருது. இப்போ வந்து 17 ஸ்கொயர்டுக்கும் 18 ஸ்கொயர்டுக்கும் நடுவில் இருக்குது 319. அப்போ நம்ம அதிகமாக இருக்கிறது தான் எழுதணும். அப்போ வந்து 18 ஸ்கொயரை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம் பாருங்கள், 18 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு 319. அப்போ அங்கே பார்த்த மாதிரி தான், 18க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதணும். 2, 3, 5, 7, 11, 13, 17. ஃபஸ்ட்டு 2 வச்சு 319 டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகாது. ஃபுல்லாக 3 வச்சு டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகாது. அதேமாதிரி 5 வச்சு டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகாது. 7 வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள், டிவைட் ஆகாது. இதே இது 11 வச்சு டிவைட் பண்ணுங்கள், டிவைட் ஆகும். 11 வச்சு டிவைட் பண்ணால் 29 ஆன்சர் வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகிட்டு 29 ஆன்சர் கிடச்சிரும்.
இது டிவைட் ஆகும். அதுக்கடுத்து 13 வச்சு டிவைட் பண்ணுங்கள், ஆகாது. 17 வச்சு டிவைட் பண்ணுங்கள், ஆகாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 11 டிவைட் ஆகிடுச்சி. ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகிட்டாலே அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர்னால் ஒன்னாலேயும் தன்னாலே மட்டும் டிவைட் ஆகிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். இது வந்து 11 டிவைட் ஆகுது. ஸோ வந்து இது ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக எழுதிடலாம். அடுத்துக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன், எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ், இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்புறம் அதுக்கடுத்து தேர்ட் பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதுக்கடுத்து ஃபோர்த், ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதுக்கடுத்து ஃபிஃப்த் 1, ஏ ஸ்க்யூப் ப்ளஸ் பி ஸ்க்யூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள், ஏ ஸ்க்யூப் மைனஸ் பி ஸ்க்யூப்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து ஏ ஸ்க்யூப் ப்ளஸ் பி ஸ்க்யூப் சி ஸ்க்யூப் மைனஸ் 3abc அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் ஏசி. இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் 7 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த 7 ஃபார்முலாவை வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்து வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தடுத்த வீடியோஸில் இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். ப்ரைம் நம்பர்ஸில் இது தான் மறக்காமல் வச்சுக்கணும். இது வந்து எந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிச்சி அது மூலமாக அதுக்கு கீழே உள்ள அந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதி அது ஃபுல்லாக எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகிட்டாலுமே அது நாட்டியாக ப்ரைம்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அவ்வளோதான். இவ்வளோதான் ஷார்ட்டாக பார்க்குறது. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. Thanks for watching.